Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிச்சன் டூர் வீடியோலயே சொல்லியிருந்தேன். இது நம்மளுடைய சேனல் டேபிள். சேனலுக்கு வீடியோக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த டேபிள்குள்ள தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோல எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் சேனலுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், பாத்திரங்கள் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். முதல்ல நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு காட்டுறேன். இது நம்ம சேனலுக்கு இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீத்தி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால இப்போ நியூ ஸ்டவ் மாற்றிருக்கேன். ரெண்டும் எப்படி இருக்குது என்ன இதுன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ தனி வீடியோவில் போடுறேன். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர செட்டெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான்ஸ்டிக் செட்டுங்க, நான்ஸ்டிக் பேனு, இன்னும் பிரியாணி பாட்டெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேனலில் யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸ் எல்லாம் இருக்குது. கீழ் ரேக்கில் இருக்கிறது எல்லாமே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள்க ஒவ்வொன்றையான எடுத்து வெளியில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டு. இந்த செட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய கோப்மா செட்டில் வந்து நான் காட்டியிருந்திருப்பேன். குக்கிங் செட்லாம் அதில் உள்ள பாத்திரங்கள். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோப்மாஸ் வாங்கணும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ இந்தியாவில் ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை, யூஏஇ கல்ஃப்லெலாம் இது நல்லா கிடைக்குது. உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கல கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து ஹெல்த் மிக்ஸ் தயார் பண்ணி சேல் பண்ணுறோம், அதுக்காக இந்த ரெசிபியை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது அதனால் நார்மல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் இந்த ரெண்டு குக்கர்ஸ், இது வந்து இண்டக்ஷன் பேஸ் அப்படியே இண்டக்ஷனில் குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கியிருக்கேன், ப்ரெஸ்டீஜ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதோட இருக்கணும் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். இது வந்து ஆஃபரில் வந்து 17% வந்து ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸ்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டெசர்ட் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இதுவும் லிட்டோடைய தான் இருக்கும். இது வந்து உள்ள நம்ம கரண்டி போட்டுக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்க ஹோலர். அப்படிதான் உங்களுக்கு புட்டிங் டெசர்ட் எல்லாம் சர்வ் பண்றதுக்குரியது. இது ரெண்டு டைப் பவுல், இது ஒரு மிக்சிங் பவுல். கிளாஸ் பவுல், இது வந்து ஓவன் சேப், ஓவனில் வச்சுக்கலாம். பாஸ்தாலாம் இப்போ நிறைய குவான்டிட்டி வந்து பேக்டு பாஸ்தா பண்ணணும்னா இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் நான்ஸ்டிக் ஐட்டங்கள். அதே சமயம் இண்டக்ஷன் பேஸ்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப வருஷமாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பிரியாணி இதில் எல்லாம் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா சின்ன பாத்திரமா இருக்கு 2 கிலோ இது பிடிக்குமா, 2 கிலோ சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த பாத்திரம் தாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. பாருங்க நல்ல பெரிய சைஸ் பிரியாணி பாத்திரம் இது. 2 கிலோ நீங்கள் தாராளமாக பிரியாணி பண்ணலாம். இது அதுக்கு அடுத்த சின்ன சைஸ். இது சின்ன சைஸ் ஒரு பேன், இதுவும் இண்டக்ஷன் பேஸ் தான். இந்த பிரியாணி பாத்திரத்துக்கெல்லாம் வந்து லிட்டு இருக்குதுங்க, பெருசுக்கு சின்னதுக்கு எல்லாமே லிட்டு இருக்குது. இது போக நம்ம டேபிள் குள்ள இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா
இது டேபிள் சீட்டு அப்புறம் அலுமினியம் ஃபாயில் பேக்கிங் ஷீட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ஒரு செட்டு ஃபுல்லாக கீழே வச்சுருக்கேன். அது போக இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய பேக்கிங் ஐட்டங்கள் தான். பேக்கிங் ஐட்டத்துக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் நியூவாக வாங்கியிருக்கேன், அதையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக எடுத்துக்காட்டுறேன். அதனோட ரிவ்யூ பார்த்துட்டு எதில் எது நல்லா இருக்குதோ அதை மட்டும் எடுத்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. அப்படி தான் ஓவன் ஷேப் ரெண்டு பவுல். இது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் சேனலில் வீடியோவில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நான் ஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் செட்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு பாத்திரங்கள், இது வந்து நம்ம ரைஸ் ஹைதராபாத் பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு ரைஸ் இது பண்ணுறதுக்காக வடிகட்டுறதுக்காக இதே மாதிரி மூணு செட் வச்சுருக்கேன், சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. இது நான் இப்போ சமீபத்தில் வாங்கின செட்டு, இதுவும் மூணு நல்ல சூப்பராக வாங்குதுங்க. இதெல்லாம் இங்கே உள்ள திருநெல்வேலியில் உள்ள ஷாப்பில் வாங்கினது. இது போக நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கிராக்கரி செட்டு குட்டி குட்டி பவுல்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அது கண்டிப்பாக யூடியூப் வச்சுருக்கவங்க, யூடியூப்பில் குக்கிங் சேனல் நடத்துகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோக்மா செட்டோட ரிவ்யூ வீடியோவோட லிங்கையும் பேக்கிங் நீட்ஸ் வீடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.